தனி வீட்டில் அடுத்த கணக்கு பார்க்கலாம். குமார் தன்னிடம் உள்ள ரூபாய் 1000 தொகையினை மூணு நபருக்கு ஒரு ஆண்டுக்கு 5%, 6% மற்றும் 8% விகிதத்தில் கொடுத்தால் கிடைக்கும் மொத்த வட்டித்தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் மொதல் வருஷம் என்ன வட்டி விகிதம் கிடைக்குதோ அதுதான் 2வது வருஷம் கிடைக்கும், அதுதான் 3வது வருஷம் கிடைக்கும். நம்ம கணக்கில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கடா, குமார் வந்து தன்னிடம் உள்ள 1000 ரூபாய் தொகையை வந்து மூணு நபருக்கு வருஷம் 1 வருஷத்துக்கு முதல் நபருக்கு 5%, 2வது நபருக்கு 6%, 3வது நபருக்கு 8% கொடுத்துருக்காரு. இப்போ இவர் மொத்தம் 1 வருஷம் தான் கொடுத்துருக்காரு, அப்போ மொத்த தனி வீடு தான் கண்டுபிடிக்கணும். இப்போ முதல் நபருக்கு எவ்வளோ கொடுத்துருக்காரு, 1 வருஷம் எத்தனை சதவீதம், 5% கொடுத்துருக்காரு. அப்போ இ கொட்டு பேருக்குனால 5%. அதே 2வது நபருக்கு எவ்வளோ கொடுத்துருக்காரு பார்த்தீங்கன்னா, அதே 1 வருஷம் இன்ட்டு 6% கொடுத்துருக்காரு, தான் 6% கொடுத்துருக்காரு. அப்போ ஈக்குவல்ட்டு 6%. அதே 3வது நபருக்குள்ள கொடுத்தா அதே 1 வருஷம், அதே 1 வருஷம் எத்தனை சதவீதம், 8% கொடுத்துருக்காரு, 8% கொடுத்துருக்காரு. அப்போ இன்ட்டு 8%, அப்போ ஈக்குவல்ட்டு எவ்வளவு, 8%. அப்போ இவர் கொடுத்த மொத்த தனி வீட்டு விதம் பார்க்கணும். அப்போ மொத்த தனி வீட்டு எவ்வளவுனா இது எல்லாத்தையும் கூட்டினா கிடச்சிரும். அப்போ கூட்டினா எவ்வளவு, 8, 6, 14, 14, 5 எத்தனை 19% தான் இவர் கொடுத்த மொத்த தனி வீட்டு வீதம். இப்போ நம்ம இதை எப்படி எடுத்துக்கலாம்டா, 20% மைனஸ் 1% அப்படி எடுத்துக்கலாம். ஏன்னா கணக்கு வந்து வட்டி கணக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அசல் இப்போவுமே என்ன இருந்தால் 100%, அப்போ அசல் எவ்வளவு, 1000 ரூபா தான் அசல் இங்கே. அப்போ 100% ஈக்குவல் டு 1000 ரூபாய். இப்போ நம்மளுக்கு மொதல் 20% கண்டுபிடிப்போம், 20%, 20% கண்டுபிடிக்கிறோம். நம்ம டேபிள் இருக்குன்னா அது 1/5, 1/5 நடத்தினா அசலை 5ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ அசலை 5ஆல் டிவைட் பண்ணணும், 1 × 5 = 10, அப்போ 2 0 போட்டுக்கோங்க. அப்போ எனக்கு 20% எவ்வளவுண்டா, 200 ரூபாய். எவ்வளவு, 200 ரூபாய். இப்போ நம்மளுக்கு 19% தான் தேவை, ஆனால் இதை 20 கண்டு வச்சுருக்கோம். அப்போ இன்னும் 1% கண்டுபிடிச்சி கழிக்கணும். அப்போ எப்பவுமே அசல் வந்துடுறது 100% வந்து எவ்வளோண்டா, 1000 ரூபா இங்கே அசல் வந்து. அப்போ இந்த இதில் 1% பார்க்கணும், 1% 2% வந்து தள்ளிப்புள்ளி வைக்கணும். அப்போ இங்கே 1, 2 வச்சுனா இது என்னது, 2 இங்கேனா 1% ஈக்குவல்ட்டு எவ்வளோண்டா, அதுவும் இங்கே அடிச்சிங்கன்னா 10 ரூபா தான் 1%. அப்போ 1% ஈக்குவல்ட்டு 10 ரூபா. இப்போ நமக்கு தேவை வந்து 19% தான், அப்போ கழிக்கணும். கழிச்சா 20 ஒன்று மணி அளவு 19, அப்போ 19% ஈக்குவல்ட்டு, அப்போ 0 0 வச்சு இதுக்கு பார்த்தோம்னா 10 ஒன்றுனா 9, அப்போ 1, அப்போ 190 ரூபா. அப்போ குமார் வந்து ரூபாய் 1000 ரூபா தொகை மூணு நபருக்கு ஒரு ஆண்டுக்கு 5%, 6%, 8% கொடுத்தோம்னா மொத்தம் அவர் கிடைக்கக்கூடிய வட்டி வந்து 190 ரூபா தான். இந்த டேவில் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுச்சிங்கன்னா ஆன்லைன் மணி யூடியூப் சேனலில் சதவீதம் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தனி வீட்டில் அடுத்தவங்களுக்கு பார்க்கலாம். ஒரு தொகையானது 3 ஆண்டுகளில் ரூபாய் 725 ஆகவும் 4 ஆண்டுகளில் ரூபாய் 800 ஆகவும் மாறுகிறது எனில் அந்த தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அந்த தொகை என்னென்னா அசல் கேட்குறாங்க. இப்போ முதல் கணக்கு என்ன கொடுத்தோம் பார்ப்போம். ஒரு தொகையானது 3 ஆண்டில் ரூபாய் 725 ஆகவும் 4 ஆண்டில் ரூபாய் 800 ஆகவும் மாறிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்பண்டா ஒரு தொகை, அதாவது எக்ஸ்னு ஒரு தொகை எடுத்துக்கோங்க, அதாவது இதுதான் அசல். அப்போ என்ன மாறுது, 3 ஆண்டில் 725 மாறுது, எவ்வளவு, 725 ரூபாயாக மாறுது. அப்போ அதே அடுத்த அதே அசல் வந்து 4 ஆண்டில் எத்தனா, 4 ஆண்டில் ரூபாய் 800 ஆக மாறுது அப்படின் சொல்லியிருக்காங்க. அப்போ 800 ஆக மாறுதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இங்கே 3 வருஷம், இங்கே 4 வருஷம், அப்போ ரெண்டுக்குள்ளே கேப்பு எவ்வளவு, 1 வருஷம், அதாவது ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் 1 வருஷம். அப்போ இதுக்குள்ளே வித்தியாசம் பார்க்க முடியல, அப்போ அமௌண்ட்டுக்குள்ளே வித்தியாசமும் பார்க்கணும். ஏன்னா இது வந்து வட்டி ப்ளஸ் அசல் இருக்குது, இங்கேயும் வட்டி ப்ளஸ் அசல் இருக்குது, அது அமௌண்ட்டு. இன்னும் இப்போ ரெண்டு அமௌண்ட்டுக்குள்ளே வித்தியாசம் பார்ப்போம். அப்போ 800 - 725, அப்போ கழிச்சா எவ்வளோ வரும், 800 - 725, அப்போ 10 × 5 = அளவு 5, 9 × 2 = அளவு 7. அப்போ இது 0 0 ஆயிரும். அப்போ என்ன, அது 75 ரூபாய் தான்
800க்கும் 720க்குள்ள வித்தியாசம், அந்த அமௌண்ட்டுக்குள்ள வித்தியாசம். அப்போ 75 ரூபாய், இந்த 75 ரூபாய் தான் என்னது ஒரு வருஷம் கிடைச்சக்கூடிய ஒரு வருஷம் கிடைச்ச வட்டி. ஏண்டா தனி வட்டி பொறுத்த வரைக்கும் முதல் வருஷம் என்ன வட்டி அடிக்குதோ அதான் ரெண்டாவது வருஷம் கிடைக்கும், அதான் மூணாவது வருஷம் கிடைக்கும். ஒரு வருஷத்துக்கு வந்து 75 ரூபா கிடைக்குண்டா. இங்கே என்னது மொதல் மூணு வருஷத்தில் வந்து எவ்வளோ 725 ரூபா மாதிரி இருக்குது. அது வந்து என்னது அமௌண்ட்டு, இதில் என்ன இருக்குது அசல் ப்ளஸ் வட்டி இருக்குது. அப்போ இதில் மூணு வருஷத்துக்குடைய வட்டியை கண்டுபிடிச்சி அதை கழிச்சுட்டா நம்மளுக்கு அசல் கிடச்சிருக்கும். ஏன்னா அதுதான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அப்போ மூணு வருஷம் எவ்வளவு 75 × 3 மூணு வந்து 3 × 15 பிச்சை 1 3 × 21 = 22. அப்போ 225 ரூபா தான் மூணு வருஷத்துக்குரிய வட்டி. அப்போ எவ்வளோ அமௌண்ட் மாறுது, 225 × 225 கழிச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு வட்டி அவசர கிடச்சிரும். அப்போ 0 × 0 = 5. அப்போ 500 ரூபா தான் இதுக்குரிய அசல். இதை வந்து ஏன் உங்களுக்கு சந்தேகம் வரும், ஏன் இந்த 800 கண்டுபிடிக்கக்கூடாதா, கண்டுபிடிக்கலாம். அது எப்படி பண்ணால் இது 4 வருஷம் கூடிய வட்டி அதில் இருக்குது. அப்போ ஒரு வருஷத்துக்கு வட்டி வந்து 75 ரூபாண்டா. அப்போ 4 வருஷம் எவ்வளவு பார்க்கணும். அப்போ 4 × 5 = 20, இது 2 × 7 = 7 28 + 2 = 30. அப்போ 300 ரூபா தான் 4 வருஷத்துக்கு கூடிய வட்டி. அப்போ அமௌண்ட் எவ்வளவு 4 வருஷத்தில் 800 ரூபாய் மாறி இருக்கு. அப்போ 800 ரூபாயில் 300 கிடச்சிட்டிங்கன்னா அசல் கிடச்சிரும். இப்போ கிடைக்கக்கூடிய அசல் வந்து இந்த 3 வருஷம் கிடச்ச காசு வசலும் இந்த 4 வருஷம் கிடைக்க வசலும் சமமாக இருக்கும். அது வர பார்த்து நீங்கள் என்ன பார்த்தா சரியாக செவ்வாய் பார்த்துடலாம். அப்போ கழிச்சு பாருங்கள், 0 × 0 = 8 × 3 = 5. அப்போ 500 ரூபா. அப்போ ரெண்டுமே என்னது சேமாக வருது, அசல் வந்து சேமாக வருது. அப்போ ஒரு தொகையானது 3 ஆண்டுகளில் ரூபாய் 725 ஆகவும் 4 ஆண்டுகளில் ரூபாய் 800 ஆகவும் மாறுகிறது, எனில் அந்த தொகை 500 ரூபாய். தனி வீட்டில் அடுத்த நாக்கு பார்க்கலாம். ஒரு ஆண்டில் ரூபாய் 5000 ஆனது ரூபாய் 5500 மாறுகிறது, எனில் ரூபாய் 7000க்கு அதே வட்டி விதத்தில் 5 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டி எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ தனி வட்டி பொறுத்த வரைக்கும் என்னண்டா முதல் வருஷம் என்ன வட்டி கிடைக்குதோ அதான் 2 வருஷம் கிடைக்கும், அதான் 3 வருஷம் கிடைக்கும். இப்போ நம்ம கணக்குக்கு போகலாம். ஒரு ஆண்டில் ரூபாய் 5000 ஆனது ரூபாய் 5500 மாறுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எவ்வளவு 5000 அசல் வந்து 5500 மாறுனு சொல்லியிருக்காங்க. எத்தனை வருஷம், 1 வருஷத்தில். அப்பண்டா 5000 எவ்வளவு அசல் வந்து எவ்வளவு 5000 ரூபா, அது 1 வருஷத்தில் எவ்வளவு 5500 ரூபா மாறுது. எவ்வளவு 5500 ரூபா மாறுது. அப்போ எவ்வளவு கூடியிருக்கு, 500 ரூபா கூடியிருக்கு. எவ்வளவு 500 ரூபா கூடியிருக்கு. இந்த 500 ரூபா வந்து இந்த 5000ல எத்தனை சதவீதம் பார்க்கணும், முத வட்டி விதம் பார்க்கணும். ஏன்டா 1 வருஷம் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 500 ரூபா வந்து இந்த 5000த்தில் எத்தனை சதவீதம் முதல் பார்க்கணும். எப்போவுமே என்னென்னா அசல் வந்து 100%. இப்போ இங்கே அசல் அது 5000 தான், இதில் அசல். அப்போ 100% = 5000 ரூபாய். அப்போ நம்மளுக்கு 500 ரூபா தான் என்னது வட்டியாக கிடச்சிருக்கு. அப்போ இதில் 10% முதல் பார்ப்போம். இப்போ 10% எப்படி பார்ப்போம், லாஸ்ட் என்னது ஒரு தடவை புள்ளி வைக்கணும். அப்போ இங்கே ஒரு தடவை புள்ளி வச்சா என்ன வரும், அப்போ இங்கே ஒரு ஜீரோ அடிச்சிங்கன்னா அப்போ 10% எவ்வளோ கிடைக்குது, 500 ரூபா. அப்போ நம்மளுக்கு தேவையானது 500 ரூபா தான் வட்டி. அப்போ 10% கூட 500 ரூபா கிடைக்குது. அப்போ வட்டி எதாவது கொடுத்துருக்காங்க, 10% கொடுத்துருக்காங்க வட்டி வீதம். அப்போ வட்டி வீதம் வந்து எவ்வளவுண்டா, வட்டி வீதம் 10% கொடுத்துருக்காங்க. அப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்கண்டா, ரூபாய் 7000 ரூபாய்க்கு அதே வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டி எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல அசல் வந்து 7000 ரூபாய்க்கு அதே வட்டி வீதத்துக்கு, அப்போ இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 10% கண்டுபிடிச்சிருக்கோம், அதுதான் வட்டி வீதம். எத்தனை ஆண்டு கொடுத்துருக்காங்க, 5 ஆண்டுக்கு கிடைக்கும் தனி வட்டி எவ்வளவு கேட்டிருக்காங்க, வட்டி எவ்வளவு கேட்டிருக்காங்க. இப்போ தனி வட்டி உரிமை கேட்டு போட்டு வைக்கும் என்ன செய்யுண்டா, எத்தனை ஆண்டு கொடுத்துருக்காங்க, எத்தனை வட்டி விதம் கொடுத்துருக்காங்க, அது மாதிரி பார்க்கணும். அப்போ ரெண்டையும் பேருக்குனா அவளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இங்கே எத்தனை கொடுத்துருக்காங்க, 5 ஆண்டு அதே வட்டி விதம் சொல்லிட்டாங்க. அப்போ 5 × 10 எவ்வளவு சதவீதம் =50% தான் மொத்த தனி வட்டி வீதம். இங்கே அசல் எவ்வளவு, 7000 ரூபா. எப்பவுமே அசல் எப்பவுமே என்னது 100% தான் அசல். அப்போ 100%
7000 ரூபாய்ண்டா. இங்கே நம்மளுக்கு எவ்வளோ கண்டுபிடிக்கணும், 50% கண்டுபிடிக்கணும். 50% நம்ம டேபிள் என்னது, 1/2. 1/2 அசலை 2 வகுக்கணும், அதை டிவைட் பண்ணணும். அப்போ இங்கே அசலை 2 வகுத்தா நம்மளுக்கு 50% கிடச்சிரும், அதாவது வட்டி கிடச்சிரும். இப்போ அதாவது 7000 பாதி தான் இங்கே வட்டி. அப்போ 1/2 அப்போ 3/2 மீதம் ஏதாவது இருக்குது, 1 இருக்குது. அப்போ 2 × 10 அப்போ 2 0 போட்டீங்கன்னா அவ்வளவு 3500 தான் இதுக்குள்ள வட்டி. அதாவது 7000 அதே வட்டி விதத்தினால தான் 10% கொடுத்தோம்னா 5 கிடைக்கும் தனி வட்டி எவ்வளோன்னா 3500 ரூபாய். நம்ம டேபிளை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுச்சிங்கன்னா ஆன்லைன் மீடியா யூடியூப் சேனலில் சதவீதத்தை பற்றி ஒரு டாப்பிக்கில் டேபிளை பற்றி ஃபுல்லாக போட்டிருக்கோம், அதை பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்.